As my family background is poor, I can't do my higher studies, so I want to do job only. அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து நல்லா படிக்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அப்பா வந்து ஆர்ட்ஸ் தான் படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. சார் வந்து எஃப்எஃப்இ ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும், நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எடுத்து படித்தேன். எஃப்எஃப்இ இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கவே மாட்டேன். லைஃப் ஸ்டைல் இதுவே மாறியிருக்கும். ஆர்ட்ஸ் படிச்சுட்டு சும்மா சின்ன சின்ன தான் பண்ணிட்டேன். பி முடிச்சுட்டு நல்லா ஜாப் போன பிறகு நான் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாதிரி நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு த்ரூ எஃப்எஃப்இயே நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. बरसों से दिल में मेरे पूरे करने की आशा है. आज मुझे देखा है नया दिन नई राहें, देखा है सपनों को संवरते हुए. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். ஆனால் அவங்கள எனக்கு யாருன்னு யாரும் தெரியாது. முகம் தெரியாத ஒருத்தவங்க எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, ரொம்ப நன்றி சொன்னு சொல்லிடுங்க. என் பையன் வந்து என்னையும் என் பொண்ணையும் நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை சொல்லி தான் வளர்த்துருக்கேன். என் பட்ட கஷ்டம் எல்லாம் அவனுக்கு தெரியும். நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இதனால் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அதனால் அவனுக்கு தெரியும், பாப்பான்ற நம்பிக்கை இருக்குது. பாப்பா best engineer. Not only good engineer, I want to become a best engineer. This is my ambition.